அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இவ்வளோ காலம் உங்களுக்காக வீடியோ எடுத்து கொண்டிருந்தது ஒரு GoPro 9. ஒன்று GoPro 9 இனி பழுதாகிறதுக்கு இடம் இல்லைன்ற அளவுக்கு இங்கே பாருங்கள், ஒன் பட்டன் எல்லாமே போயிட்டுது. அதுக்கு போடுற மீடியா மொட்டில் வந்து மேலே இருக்கிற பட்டன், சைட் பட்டன் எல்லாம் உடஞ்ச நிலையில் அப்படி இருந்து அதை உள்ளுக்கு பூட்டி பாவிச்சா இப்போ நேரடியாக இந்த ஓட்டைக்குள்ளால் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி பாவிச்சே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டுது. இப்படி ஒன்று தான் பாவிச்சு கொண்டிருந்தேன். கடைசியாக ஒரு வீடியோ எடுக்கல உள்ளுக்கு இருக்கிற பேட்டரி வந்து செட்டியான ஹீட், தணல் கட்டியை விட ஹீட்டாக இருந்துச்சு. கலட்டி எடுத்து வெளியில் கொஞ்சம் ஆற விடுவோம்ன்ற நேரத்தில் வெளியில் வரவே மாட்டேன்னு அப்படியே இரு ஹீட்டர். அப்போ இப்போ பேட்டரி மாற்றலாது. உடஞ்ச கோப்ரோவில் கூட ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டு இருந்தேன், எனக்கு இப்போ எடுக்கிறதுக்கு டூல்ஸே இல்லாமல் போயிட்டுது. நாங்கள் இனி அடுத்ததாக இருக்கிறத வாங்கினாத்தான் பயன்படுத்தலாம் ஒரு கட்டம் ஒன்றுக்கு போயிருந்தோம். போனால் என்ன இருக்குது கோப்ரோவில், இப்போ இருக்கிறது வந்து GoPro 12. GoPro 12 வாங்குவோம்னு சொல்லி முடிவெடுத்து மிகவும் கஷ்டப்பட்டு என்னட்ட இருந்த பணத்தோடு என்ன சொல்கிறது, கணவர்கிட்ட ஒரு காசு ஒன்று வாங்கி, அதுவுமே கடன் காசு, வர காசில் கொடுக்கணும் நான் யூடியூப் காசில் வாங்கி ஒரு GoPro 12 ஒன்று எடுத்திருந்தேன். யாராவது ரோன் வேண்ட உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு தெரிஞ்ச யார் சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது இருக்கக்கூடிய நலன் விரும்பிகள்கிட்ட கேட்டு அப்படி வந்து உதவி ஒன்று கிடைக்கவே இல்லை. நான் அதுக்கு கொஞ்சம் காசு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 லட்சம் அளவில். அது கடைசியாக கரைஞ்சு தூள் மாவாக செலவழிஞ்சு முடிஞ்சுது. என்ன செய்கிறது, இப்போ நாங்கள் அந்த ட்ரோனில் ட்ரோன் ஷாட் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் டோர் போக தொடங்கலைன்னு முதல்ல அப்படி போய் கொண்டு வந்த நேரம். இப்போ தீவுகள் எல்லாம் போயிருக்கல, சரியான கவலை ட்ரோன் இல்லாமல் அந்த காட்சியை வடிவாக வந்து ஒரு கையகப்படுத்த முடியாமல் இருக்கேன்னு சொல்லி இப்போ அப்படி ட்ரெவலர் போகிறதில்ல. இப்போதைக்கு இருக்கட்டும். மற்ற கட்டாய தேவை வந்து கோப்ரோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஒன்று தேவையாக்களுக்கு, அதால் கோப்ரோ எடுத்தது. இப்போ நாங்கள் Black 12 கோப்ரோவை பார்க்கலாம். அப்போ GoPro 12 ஒன்று வேண்டுவோம்னு சொல்லி முடிவெடுத்து கேமரா இருக்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேமராக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஷாப், அதில் பார்த்தா தனியே இருக்குது GoPro 12ன்றது. இது மாதிரி தனியே இருக்குது, தனியே இருக்கிறது 1:10. அதுக்கு பிறகு மீடியா மோட்வர்ன்றா, போன முறையும் மீடியா மோட்வர்ன்றதுக்கு அலையாத அலைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் கோப்ரோ பாவிச்சா அப்புறம்தான் வாங்கவே கிடைச்சது. அப்புறம் அது வாங்கின அப்புறம் மைக்குக்கு அதே பாடு. ஏன்னு சொன்னால் கொரோனாவால் முடிஞ்ச சீசன்ன்றதில் பொருள் கிடைக்கிறதும் சரியான கஷ்டமாக போயிட்டுது. அவள் இந்த முறையும் தனியாக கோப்ரோ ஒண்டா 1,10,000. பிறகு மீடியா மோட் வந்து இருக்கிற பழசு வந்து பொருந்தாது, சைஸ் வேறு, அதை விட உடைஞ்சு எல்லாம் ஓட்டையாக போயிட்டுது. அந்த காரணத்தால் பிரிம்பா வாங்குறதாக இருந்தால் 12 கொண்டு புதுசாக வாங்குவோம்னு சொல்லி அது வந்து 35,000 என்னவோ. அதை விட இதுக்கு ஒரே ஒரு பேட்டரி தான் வரும். வர்றதை விட பேட்டரி வேணுறேன்னா ஒவ்வொரு புது பேட்டரியும் 10-12,000 ரூபா ஒரிஜினல் பேட்டரி, நல்ல பேட்டரியாக இருக்கணும் தானே. அப்படி ஒன்று சொல்லி பார்க்கல இந்த ஸ்டிக்கும் மச்சாகாது. வேறு ஸ்டிக் கொண்டு வேணுறேன்னா எல்லாமா சேர்த்து கிட்டத்தட்ட 2 கிட்ட வந்து நிற்குது. ஆனால் என்ன சிக்கலைன்னு சொல்லி சொன்னால், கோப்ரோ வாங்கிட்டு மீடியோ மட் வேணுறதுக்கு இப்போ ஹைவசம் ஒரு ஷாப்பிலையுமே இல்லை, ஒன்று கேமரா எல்கேயில் இல்லவே இல்லை. கேமரா ஹப்ன்றாக்கள் தான் இப்போ கொண்டு வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா புதிதாக திறந்திருக்கக்கூடிய மால் ஹாப்லாக் சிட்டி மாலில் வந்து லேசர் மொபைல் என்ற பேரில் இருக்குது. அந்த இடத்துலையும் சொல்லி பார்த்தா தனித்தனியாக ஐட்டங்கள் இல்லை, எல்லாமே சேர்ந்த மாதிரியானதாக இருக்குது. 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு பற்றிய கிளி கிளி கிளியன்னு கிழிச்சு காட்டியாச்சு. அதுக்கு கேஸ் கவர் கூட புரியுமா வாங்கணுமா, முந்தைய இதுக்கு வந்து அந்த கேசிங் சேர்ந்து வாங்கிறது, கேசிங் கூட புரியுமா வாங்கணும், அப்படி ஒரு துன்பம் இப்போ இருக்கிறதுக்கு. இனிமேல் எல்லாமே சேர்ந்தது வந்து 2. இதில் வந்து நாங்கள் உடைக்கைக்கு முதல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன், அப்புறம் பார்ப்போம். ஒன்று வந்து கோப்ரோ இருக்குது, அதுக்கு ஒரு பேட்டரி இருக்குது. அதை விட அதுக்கு இருக்கிற ஸ்டிக் வந்து அந்த ஒஸ்மோ அதுகள் மாதிரி, அதுலேயே 1 off பட்டன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து 3 பேட்டரிக்குரிய பவரில் வந்து பேட்டரி ஒன்றும் இருக்குது. அந்த பேட்டரியோட பவர்லேயே கோப்ரோ இயங்கக்கூடியது, நான் கன நேரத்துக்கு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணக்கூடியதாக இருக்கோம். அதை விட மீடியா மோட் வரும். நைட்டில் வந்து ஷூட் பண்ணுறதாக இருந்தால் உள்ளுக்கு லைட் ஒன்று கூட வச்சு வந்திருக்கு. அப்போ எல்லா கஜமெட்டிக்கும் சேர்ந்ததாக தான் இந்த பாக்ஸ்.
இது வந்து ரெண்டு சொல்லி அவர் கடைசியாக எங்களுக்கு 1.95 போட்டு தந்தார். நாங்கள் இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து உண்மையில் அன்பாக்சிங் செய்கிறேன்றது அவ்வளவு விருப்பம் இல்லையும், கொஞ்சம் நடக்கும் கிளிக்கிற பக்கமே பிள்ளையா போயிருமேன்னு சொல்லி இது வந்து எப்படி அதுலேருந்து இதுக்கு வந்தால் இனிமேல் உங்களுக்கு வர இருக்கிற வீடியோவுகள் என்னத்தில் வருகுது என்று சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நாங்கள் இதை இப்போ அன்பாக்சிங் செய்து பார்ப்போம், உள்ளுக்கு இருக்கிற பொருட்கள் என்னென்னன்றதை சொல்லி. இதில் பிஸ்கட் பேக்கெட் மற்றது எங்களை மிக்சர் பேக்கெட் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங்கில் சொல்லியிருப்பேன். அதுகளில் வர உரிக்கிற மெதட்டுக்கே வந்து இப்படியா உரிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிற ஒரு ஆள் தான் முன்னுக்கு இருக்கார். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் போட்டிருக்க டொட்டோட் லைனால் உரிப்போம். டொட்டல் லைனை தவிராமல் அதங்கியோ போகிற மாதிரி இருக்குது. ஓப்பனுங்களே நீங்கள் இல்லை அதை உரிச்சாச்சு வர கொஞ்சம் தூரம் தான் நின்றுடும் போல வந்துச்சு ரைட் டொட்ட டாயிங் இப்போ வந்ததை கலட்டியாச்சு. ஒரு பெரிய கேசிங் இருக்குது, முதல் இருக்கிற கோப்ரோபட்டி மாதிரி இல்லை பெரிசு. பார்த்தீங்களா இது வந்து வெளியில் இருக்கிற பாக்ஸ் எல்லா பக்கத்தானே சுழட்டி காட்டியாச்சு. இனி வந்து ஓப்பன் பண்ணுவோம். டாக்டர் டாயிங் கிரியேட்டிவ் எடிஷன் இதெல்லாம் இருக்கட்டும், என்னென்னு சொல்லி பார்ப்போம். கொண்டு வந்து எடுக்கக்கூடிய பக்கத்தாலே எடுப்போம். ஃபஸ்ட்டுக்கு மீடியா மாட் சரியா, புத்தம் புதிய மீடியா மாட் கஷ்டப்பட்டு கடைசியாக கண்டுபிடிச்சி எவ்வளோத்தில் எடுக்கிறேன்னு சொல்லி இதில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அந்த பாயிண்டில் பிடிச்சி இதை வழியில் தூக்கிடலாம். நாங்கள் அடுத்ததாக இதுக்குலேருந்து ஸ்டிக் எடுக்கலாம், கோப்ரோட ஸ்டிக். கோப்ரோ ஸ்டிக் வந்து இதில் மவுண்ட் பண்ணக்கூடியதாக வழியில் இப்படி தட்டி எடுக்கலாம். அதை விட இதற்குள்ள 3 பேட்டரியில பவர் உள்ள பேட்டரி இருக்குது, அதை சார்ஜ் பண்ணி போட்டு அடிக்கிறதுக்கான கேபிள் இது. கோப்ரோவோட கொண்டது நாங்கள் அடித்து விட்டுடுவோம். அடித்து விட்டால் இதில் பேட்டரி சார்ஜோடு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது ஸ்டாண்ட் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு இடத்துல தான் வச்சு கதைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு இப்படி விரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் மேலே கோப்ரோவை பூட்டிட்டு ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கொண்டு வந்து ஒரு பேட்டரி வருது, இதோடு சேர்ந்து ஒரு பேட்டரி. வேறு நைட்டில் எடுக்கிறது கூடிய மாதிரி இதுக்குள்ளே லைட்டு மொண்டு வச்சுருக்குறாங்க. இதை விட இதுக்குள்ளே இருக்கிற இந்த பெட்டி எடுத்தால் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 கேபிள் இருக்குது, பேட்டரி சார்ஜ் கேபிள்கள். அடுத்தது இந்த கோப்ரோ ஸ்டிக்கோட பூட்டுறதுக்குரிய நட்டு. மீடியா மொட்டை இந்த கோமைக்கு இல்லாமல் சும்மா ஓரளவு பாவிக்கக்கூடியதாக இதோட சேர்ந்து வரும். இப்படி ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அதுவும் இருக்குது.
நாங்கள் வந்து ஒரு கோப்ரோ வந்ததுக்கு எவ்வளோ கரைச்சல் படி தான் வேணுது. ஒன்று வந்து இருந்த ஹாசு, ஏற்கனவே என்னட்ட இருந்த ஹாசு ஒரு 100,000, மற்றது கணவர்கிட்ட வாங்கின ஹாசு, அது வந்து கடன், அவரே கொடுக்கணும். அதை விட என்னன்னு சொன்னால், கோப்ரோ உடைஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஒரு மாதிரி வச்சு பாவிச்சு கொண்டிருந்தது. இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் எல்லாம் மீடியா மட்டுக்கும் கோப்ரோக்கும் போயிட்டுது. கடைசியாக ஒரு வீடியோடு கேட்கல, உள்ளுக்குள்ளே இருந்த பேட்டரி அதுக்குள்ளேயே எரிஞ்சு போய் வெளியில் கலண்டு வராத ஒரு நிலைக்கு போயிட்டுது. அப்போ அந்த ஒரு பேட்டரியை விட வேறு ஒன்றும் மாற்றி இல்லாத கண்டிஷனில் நாங்கள் அதை வேறு எங்கேயாவது தூரத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேட்டரியை வச்சு நிறைய வீடியோ எடுக்க இல்லாத கட்டாயம் வாங்கி ஆகணுமென்ற ஒரு நிலையில் இந்த கோப்ரோவை எடுத்திருக்கிறோம். நான் இப்போ இதை உங்களுக்கு பூட்டி காட்டுறேன். இது அந்த கோப்ரோவோட அப்டேட்டில், இதுக்கு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இறுக்கம் இல்லாமல். சரிதானே, இதை இப்போ இதில் வச்சு பார்ப்போம். எந்த பக்கமாக வைக்கிறேன்னு தெரியல. இது பக்கம் பிள்ளை தானே, இதுக்கு ஏதோ ஒரு பக்கத்துக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இதில் இப்படி சப்பட்டையாக தான் வரும். வேறு இதுக்குல எங்கேயாவது அரக்கி இதே பக்கம் இதை டேர்ன் பண்ணினா தான் அது இருக்கிற ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அன்பாக்சிங் செய்ய நான் மட்டும்தானே செய்யலாம், பிறகு வந்து இதை கணவர் சரி கட்டி தருவார். என்ன சொல்கிறது, இதில் எடுக்கிற காணொளிகள் உங்களுக்கு இனிமேல் நல்ல கூட தெளிவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கோப்ரோ 12 நாங்கள் முதல் பாவிச்சது, கோப்ரோ 9 பிறகு 10, 11 எல்லாம் வந்த கட்டத்தில், அதுக்கு பிறகு 12 தான் வேண்ட கிடைச்சிது. நல்ல குவாலிட்டியாக வீடியோ வரும்னு சொல்லி நினைக்கிறேன். சிறிய சிறிய பயங்களோடு இதை ஒரு மாதிரி பொருத்தி காட்டியாச்சு. உங்களுக்கு இனிமேல் இதில் நல்ல தரமான காணொளிகள் வரும். நீங்கள் இது தொடர்பான கருத்துக்களை கருத்துரை பட்டியல் இட்டுக்கொள்வதுடன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு, எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே, உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.